வக்ரதுன மகாக்காய சூரியகோட்டி சம்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ ஆரியஷு சர்வதா உக்ரம் வீர மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வத்தோமுகம் நிசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தி மிருத்யும் மகாமியகம். ஓம் நமோ ஸ்ரீ லக்ஷ்மிசிம்மா ஜெயராம் ஸ்ரீராம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் நான் விஜய் ஸ்ரீஹரிஷ். 2023 இதில் அடுத்தபடியாக என்ன ராசிக்கான பலனை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கான பலனைத்தான் நாம் பார்க்க போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு மிகவும் சிறப்பு அபாரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் வந்து பலவிதமான, அதாவது பொதுவாகவே வந்து இந்த விருச்சகம்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருக்கும், அடம் இருக்கும், நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறத மட்டும் நீ என்ன வேணாலும் பேசிக்க பிரச்சனை இல்லை, ஆனால் கடைசியில் நான் அங்கே வைக்கிறது தாண்டா சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகத்தான் 80 பெயர்கள் இருப்பார்கள். இதை தான் வந்து நம்ம மனசுபாவம் அப்படின்றத விட வந்து ஆட்டிடியூட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இந்த விருச்சகமாக இருக்கும். நான் செய்கிறது தான் வந்து கரெக்டு, இதை தான் ஃபைனலைஸ் பண்ணிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பினும் பலவிதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பலவிதமான உடல் உபாதைகளும் சரி மனக்குழப்பத்திலும் ஆழ்ந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ வரப்போகிற காலகட்டமான 2023 மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அப்போது ஒரு மனத்தெளிவு, எல்லாமே ஆயுள் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் திருமண தடைக்கான ஒரு இதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, திருமணம் நல்லபடியாக கைகூடி வரும். அது ஆணாக இருப்பினும் சரி பெண்ணாக இருப்பினும் சரி, அவங்க தேடினீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து ஒரு உங்களுடைய மன வாழ்க்கை அவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதுக்கான வழியும் பாருங்கள். அதே போல் வீட்டில் இருக்கிற படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கும் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு தெளிவு இருக்கும். அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து கொஞ்சம் நமக்கு மன நிம்மதியும் கொடுக்கும், அவங்களுக்கும் வந்து மன நிம்மதி. ஆனால் அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து அதிகபட்சமான உரிமைகளை கொடுக்கக்கூடுவது தவறான ஒரு விஷயம் என்பதை தயவுசெய்து நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குழந்தைங்க அடம் பிடிக்க தான் செய்வாங்க, அவங்க அந்த ஆட்டிடியூட் காட்ட தான் செய்வாங்க. அவங்க ஆட்டிடியூட்க்கு நம்ம வந்து பொறுத்து போகணும் அப்படின்னா, அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய தவறான விஷயங்களே தவிர அவங்களுக்கு கேட்குறத நம்ம கொடுக்கறத வந்து சிறப்பான விஷயம் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது நம்ம கொடுக்குற பொருளை பொறுத்து தான் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்களா இல்லை கெட்டவங்களாக இருக்க போகிறாங்களா அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத பெற்றவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். இதுவரைக்கும் சிலரிடமிருந்து நீங்கள் ஒரு உற்றார் உறவினர்களும் ஒரு பிரிவுகள் இருந்திருந்தா அப்படின்னா, அந்த பிரிவினை போய் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்றத சிறப்பாக இருக்குது அப்படின்னு. சரி, வீடு மனை அப்படின்றது இருக்கா அப்படின்னா இருக்குது. அவங்க வந்து வீடும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அது வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சரி, இது சிறப்பாக ஆகணும் அப்படின்னா நம்ம யாரை வழிபட்டால் இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடானது குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருவீர்களானால், அந்த குலதெய்வத்தின் மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு வருவீர்களானால், நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை செவ்வனே சிறப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2023 உங்களுக்கு ஒரு நல் வாழ்க்கையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் ஸ்ரீஹரிஷ். நன்றி, வணக்கம்.